Rise above. Ariza, shirts and trousers. Latest Vivo V40 பூர்வீகால ப்ரீபுக் பண்ணுங்க, ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க. அதாவது இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றது வந்து இந்த எலிமினேஷன், 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது நாட் ஃபேர், எனக்கு அதுல இஷ்டமே இல்ல. எவ்வளவு எக்ஸைட்டடா ஒரு யார் வந்தாலுமே எவ்வளவு ஹாப்பி, எவ்வளவு எக்ஸைட்டடா வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஜேர்னியாவது போகணும், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. வந்த உடனே அது எலிமினேட்டட் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குப்பா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை, பிடிக்கவே இல்லை. ஆனா இப்ப வந்து இன்னொரு விஷயமும் யோசிச்சா, ஒருவேளை போன சீசன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெட் கார்டா இருக்கட்டும், மக்களோட ஓட்டிங் இல்லாம ஒருத்தர் வெளியானதுனால ஒரு பூம் வந்து கிடைச்சது அந்த சீசனுக்கு. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் எல்லாம் நடந்துச்சு. ஒருவேளை ஸ்டார்டிங்லயே அந்த ஒரு ஹைப்ப கிரியேட் பண்றதுக்காக பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களோ? மேபி இருக்கும். நிறைய பிக் பாஸ் வந்து மூளையை யோசிச்சு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுல ஒன்னாதான் இருக்கும். பட் வெளியே இருந்து மக்களா பார்க்கும் போது என்னோட ஒப்பீனியன், எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது. முதல் நாளே வந்து இப்பவே நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னதா இருக்கட்டும், அதே மாதிரி முதல் நாள் நாமினேஷனா இருக்கட்டும், சோ அவர் வந்து பிளான் பண்ணி தான் இருக்கார் இல்லையா? வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டாரு. இல்ல, ஆக்சுவலா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னாலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது நல்லாவே இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். ஒரு மாதிரி ஃபயரா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னாலே நல்லா தான் இருக்கும். மேம் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களை அதிகமா வேலை வாங்கினா அது வந்து சொசைட்டியா தப்பா பாப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கும்ல. ஏன்னா இப்ப வந்து கேங்கா அடிச்சுக்கிறாங்க, ஈக்குவல் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா அது நார்மலா பாப்பாங்க. இப்ப வந்து பாய்ஸ் நிறைய கேர்ள்ஸ் வேலை வாங்குறாங்க, கேர்ள்ஸ் நிறைய பாய்ஸ் வேலை வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபைட் இன்னும் அதிகமா தானே பார்க்கப்படும். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். பட் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியா பிரிச்சாலும் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஃபைட் அதிகமா தான் கண்டிப்பா இருக்க போது. பார்த்தாலே தெரியுது, ஃபர்ஸ்ட் டேவே பயங்கர ஒரு ஒரு புகையா தான் இருக்கு பார்த்த வரைக்கும். இருக்கும் காயத்ரி சொல்ற மாதிரி. இது எப்படின்னா, பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியா விளையாடுறதும் அவங்க ஒன்னா சேரும் போது இன்னும் பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ இன்ஃபேக்ட் அது வந்து பாய்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு வருதோ இல்லையோ, கேர்ள்ஸ் கிட்ட நிறைய பிரச்சனை வர வரும். கேர்ள்ஸ் கிட்ட இப்போ அவங்க இவங்களே சொல்லியிருப்பாங்க, பாய்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்னாப்ப விளையாடுறாங்க அப்படின்ட்டு. யூஸ்வலா அது உண்மைதான், பசங்களாம் ஒன்னா சேர்ந்தா அதே மச்சா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சேர்ந்துருவாங்க. ஆனா கேர்ள்ஸ் அப்படி கிடையாது, ஒண்ணு சேர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா பொண்ணுங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா விட்டே கொடுக்க மாட்டாங்க, அது லைஃப் லாங் அப்படி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் அவர் ட்ரை பண்ணிருக்காரு. மேம் இதுக்கு நீங்க என்னன்னு சொல்ல நினைக்கிறீங்க? கேர்ள்ஸ் அப்ப ஒற்றுமையா இருக்க மாட்டாங்களா? இல்ல, சொன்ன மாதிரி எல்லாருமே இருக்கும் போது எப்பவுமே ஒரு பாய் சப்போர்ட் கேர்ள்க்கு எப்பவுமே அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணுங்க ஒன்னா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கு டைம் எடுக்கும். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டேவே கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா போடும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லா ஒரு நல்லாவே இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபயரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ள்ஸ் கிட்ட யூனிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொண்டு வரணும் தான் பிக் பாஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சார் பிக் பாஸ் நம்மள சேர்த்து அதாவது எல்லாரும் ஒன்னா விளையாடணும்னு யோசிப்பாங்க பிக் பாஸ். அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு, அதெல்லாம் நம்ம வந்து போக போக தான் தெரியும். ஓகே, சோ நீங்க பார்த்த வரைக்கும் அது என்ன மாதிரியான ட்விஸ்டா இருக்கும் நினைக்கிறீங்க? நானா? ஆமா, முதல்ல பாய்ஸ் சொல்லட்டும். ஓகே, பாய்ஸ் ஃபர்ஸ்ட். எப்பவுமே கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவாங்க. சோ பாய்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிண்டாங்க, சொல்லுங்க. இல்ல, இந்திர வந்து அந்த கோடு பிரிச்சு கோட்டுக்குள்ளாரையும் தனித்தனியா கொடுத்துட்டாரு இல்லையா, ஸ்டோர் ரூம் இவங்க சைட்லயும் கிச்சனை இவங்களுக்குள்ளார வச்சிருக்கிறது. ஸோ அதனால அந்த இதை வச்சுதான் கேமே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்து இவங்க டிராவல் ஆகும்பொழுது, அவங்க இந்த பக்கம் வந்து டிராவல் ஆகும்பொழுது யார் யாருக்கு சப்போர்ட்டிவா வரப்போகுது, அது அதை பொறுத்து தான் கேம் பிளானே மாறும். ஸோ ஐ பிலீவ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் தான் ரூல் புக்கே போடுறாங்க.
இப்போ பிக் பாஸோட ரூல் புக்கே கிடையாது இன்னைக்கு பார்த்த வரைக்கும், அவங்க தான் ரூலே சொல்றாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க, அதுல வந்து என்னென்ன ட்விஸ்ட் எல்லாமே அவங்க தான் அவங்களுக்கே ஒரு வெண்ண வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே ரூல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே அடிச்சுக்கோங்க அப்படின்னு விட்ட மாதிரி இருந்தது. நான் எதுவுமே சொல்ல, நீங்க தான் அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே மேம், நீங்க வந்து பாய்ஸ் டீம் சைடா கேர்ள்ஸ் டீம் சைடா? இப்பதைக்கு எதுவும் நம்ம அப்படி சொல்ல முடியாது, இப்பதைக்கு ஒரு பிக் பாஸ் சைடு தான். நம்ம பிக் பாஸோட பிக் பாஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வராரு, அதனால பிக் பாஸ். ஆமா, பிக் பாஸ் லவர் தான், அவ்வளவுதான். ஓகே, அப்ப நீங்க சார், நீங்க இல்ல நதிங் டு டெல், சோ we will be ஒரு ரிவ்யூரா ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணலாம். சோ நியூட்ரலாவே இருந்துட்டு நான் பாய்ஸ் சைடு இல்ல கேர்ள்ஸ் சைடு இல்ல, கீப் வாட்சிங். ஓகே, கீப் வாட்சிங். அண்ட் அடுத்ததான் வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஒரு பேர் என்னன்னா ஜாக்லின் தான். ஏன்னா வந்து அவங்களோட ஒரு டஃபா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பேர்கிட்ட எகெயின்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்றது அப்படி பாக்குறப்போ அவங்க வந்து எதனால பண்றாங்க? ஒருவேளை வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்றாங்களா, இல்லைன்னா நேச்சுரலாவே அவங்க அப்படிதான் தோணுது அவங்களுக்கு? ஓகே, நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன்னு, உங்களுக்கு அப்படி தோணுதா அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு தோணுதா? ஸ்ட்ராங்கா இருப்பாங்களான்றத தாண்டி எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத இடம் வந்து எப்படி தோணுச்சுன்னா, அவங்க நாமினேட் பண்ணிட்டு சாரி கேக்குறப்ப அவங்க வீக்கா தான் தெரிஞ்சாங்க எனக்கு. சோ அதனால அவங்க என்ன மாதிரின்றது இன்னும் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இல்ல எனக்கு என்னமோ பை மைண்ட் செட்டே நான் வாண்டடா நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன், ஐ வில் ஸ்டாண்ட் யூனிக்னு அவங்க யோசிச்சுட்டு வந்த மாதிரி தோணுச்சு எனக்கு, அப்படிதான் மை பெர்ஸ்பெக்ஷன். சோ அவங்க வந்து நான் ஒரு விஷயத்த வந்து நான் ஏதை ஒத்துக்கணும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கராக ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஷி ஹேஸ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து வெளியில் ஒரு போர்வை இருக்குங்க, யூஸ்வலாக வந்து ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கவங்களுக்கு வெளியில் ஒரு போர்வை வச்சுப்பாங்க, நான் இல்லையே நான் கோமா இருப்பேன் நான் எனக்கு அந்த மாதிரி வேற ஒரு ஆட்டிடியூட் காமிச்சுப்பாங்க. ஸோ இங்கே அந்த சாரி கேட்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கண்ணெலாம் கலங்கிடுச்சு ஒரு சாரி சொல்கிற விதம். ஸோ அதனால் ஐ திங்க் அவங்க அப்படி தோணலை எனக்கு, ஷி இஸ் ஸ்ட்ராங்லாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன கேட்காம அந்த டெசிஷன் எடுத்தது வந்து நான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து எப்படி நிறைய பேர் பாக்குறாங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட அந்த இடத்துல கேட்க முடியாது, ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி அந்த டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு ரூல் வந்திருக்கு. சோ அந்த இடத்துல அவங்க அதுக்காக ஃபைட் பண்றது வந்து நியாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க, நியாயம் இல்ல. நியாயம் இல்ல, டெஃபினட்டா இல்ல, டெஃபினட்டா இல்ல. அண்ட் அவங்களுக்கான குரலை வைக்கலாம், அது வந்து ரீசன் கேட்டு கரெக்டா இது அது ஏதோ வேணும்னு நான் ஸ்டாண்ட் அவுட் பண்றேங்கிற மாதிரி பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, சம்திங் இஸ் டிசைடட், ஒரு டீமா நம்ம பிளே பண்ணும்போது ஒன்னு இது பண்ணிருக்கோம் வாங்க அப்படின்னு போகணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஓகே, சோ அவங்க வந்து அந்த கேர்ள்ஸ் டீமோட யூனிட்டியை பிரேக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் கொஞ்சம் தப்பு, அது டெஃபினட்டா அது ஒரு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஒரு ஆள் மட்டும் தனியா ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா, இப்போதைக்கு வந்து டீமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம டீமாக சப்போர்ட் பண்ணாதான் எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். தனியாக மட்டும் ஒருத்தவங்க போராடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால எல்லாமே உடையும். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது டீமாக நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம டீமுக்கு என்ன என்ன வாங்கலாம், கிச்சன் வாங்க முடியுமா, கிச்சன்லேருந்து என்ன திங்ஸ் எடுக்க முடியும், இதெல்லாம் எல்லாம் டீமாக தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். ஸோ தனியாக வாய்ஸ் அவுட் பண்ணுறது நியாயமாக இருக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வாய்ஸ் அவுட் பண்ணவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. சோ அதுவே இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணனும்னு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நான் தனியா வாய்ஸ் அவுட் பண்றன்றது எடுக்காது. நியாயமா இருந்தா கண்டிப்பா நியாயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். சோ டீமா இருக்கும் போது எல்லாம் சேர்ந்து அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. சோ அந்த டீமா சேர்ந்தாதான் வந்து அவங்க கேர்ள்ஸ் டீமா ஜெயிக்க முடியும்ன்றதுதான் விஷயமா இருக்காங்க பாக்குறப்போ. இல்ல எங்க என்ன பிளே பண்ணணும்னு இருக்கு, காயத்ரி சொன்ன மாதிரி இப்ப டீமா பிளே பண்ணணும்னா டீமா பிளே பண்ணணும், ஒரு டீம் பிளேயரா வருவாங்க அப்போ, ஏன்னா அவங்க அதையும் ஸ்கோர் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் அவுட் பண்ணாங்கன்னாக்க ஆடியன்ஸ்ட சப்போர்ட் கிடைக்குங்கிறது ஒண்ணு, அதுக்காக வாண்டடா ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னு இல்ல. சோ நியாயமா ஒருத்தங்க ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட், ஆடியன்ஸ் வில் சப்போர்ட். பட் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாண்ட் அவுட் பண்றேன் நான் யூனிக்கா தெரியணும்னு பண்ணக்கூடாது. சோ அங்க டீம் பிளேயர் இல்லாம போயிடுறாங்களே. கரெக்ட், யா. சோ அடுத்துதான் வந்து இப்ப ஆர்மோ அவர் வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆயிருந்தாரு, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒரு மனுஷன் அழுகிறதோ, பட் ஆனா நிறைய பேர் மீம்ஸ்லயுமே அதை நம்ம பார்க்க முடிஞ்சது, ஏன்னா சீசன் 1 ரொம்ப ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சது. அப்படி ஒருத்தர் வந்து இவ்வளவு வீக்கா இருக்காரு பை மைண்ட்னா அவர் இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னா. சோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸா இருக்கணும்னா இதுதான் கேம், கேமோட ஃபார்மேட் அது.
ஒரு ஒரு பிளேயர் போறாங்கிறதுக்கு இவ்வளவு உடஞ்சு போறாரு, அட்டாச் ஆயிட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட். சரி அதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஒத்துக்கலாம், நம்ம பழகிட்டோம் இவ்வளவு நாள் இருந்தோம் ஒன்னா இருந்தோம், அதுல இருந்து ஒருத்தர் கிளம்பி போறாரு, அதுவும் கொஞ்ச நாட்களுக்கு தான், பட் ஸ்டில் அந்த இடத்துல அது பிரேக் டவுன் ஆகுறதுல பாசிபிலிட்டி இருக்கு, பட் இது ஒண்ணுமே கிடையாது. சோ ஐ ஸ்ட்ராங்லி திங்க் தட் வாஸ் அ ஃபேக் மூவ். சோ மேம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தர் வந்து முதல் நாளே எவிக்ட் ஆக போறப்ப இன்னொருத்தர் பிரேக் ஆகுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி அது ஃபேக்கான, எனக்கு ஃபேக் அப்படின்ற வார்த்தை நான் சொல்ல விரும்பல, பட் அது வராது. இப்போதான் உள்ளே போயிருக்கோம், அடுத்த நாளே ஒரு பொண்ணு வெளியே போயிட்டாங்கும் போது நமக்கு யாருனே அவங்களை ஃபஸ்ட்டு தெரியாது. ஒரு ஒன் வீக்காவது நம்ம பழகுனாதான் அவங்களோட ஒரு கனெக்ஷனே வரும். அதுக்கப்புறம் ஒருத்தங்க போகிறானா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ரியாக்ஷன் தான் வரும். உண்மையாக வேணும்னா டக்குன்னு வந்து அழகிற அளவுக்குனா மேபி அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு ரொம்ப கனெக்டடாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரலாம். இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அவரை வந்து ரொம்ப எமோஷனலா நான் ரொம்ப அப்படி இருக்கேன்னு காமிக்கிற விதமா இருக்குமோன்னு தோணுது. ஓகே, ஏன்னா அதுதான் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ் சைடுமே இருந்தது. என்ன சோஷியல் மீடியா ஃபுல் பண்றதுக்கு இப்படி இருக்கலாம், அவரோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அண்ட் அடுத்ததா இப்ப பேட்மேன் சார், அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றாரோ, அவர் வந்து ஒரு டஃப் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் நாமினேட் பண்றப்பையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவரே வந்து நிறைய இடத்துல சொல்றாரு. ஸோ அதுல இருந்து பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு நடந்த எவிக்ஷன்லயுமே கூட அந்த விஷயங்கள் நடந்தது. ஸோ அதை நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க? சிம்பிள்ங்க, ஃபேட்மேன் அஃப்கோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங் பிளேயர், அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் அவருடைய பிசிக்கல் ஃபிட்னஸை எல்லாருமே ரீசனாக சொல்லுவாங்க, அதுதான் எல்லாரும் சொல்ல போறாங்க, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வீக் ஆகிடும். ஒரே பாயிண்டே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்ச நாளுக்கு மேலே செல்லுபடி ஆகாது. ஸோ இப்போ ஒருவேளை எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்றதுக்கு அவங்க ரீசன் சொல்லணும் அப்படின்னாக்க அவருடைய பிசிக்கல் கண்டிஷன்னு இப்போ தயவு செஞ்சு சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் பிளேயர்ஸ் ஆக்சுவலாக நடந்த இல்லை அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸோ இல்லை அவர் பிளே பண்ண ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற தப்பை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரும், அந்த சிச்சுவேஷன் வரும் டெஃபினட்டாக ஃபார் ஹிஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு ஒரு ஸ்டேஜில் அது வரும். பட் ஆரம்பத்துலேருந்து அதை சொன்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் அது வீக்கராக மாறிடும், அது ஒரு பெருசாக நாமினேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அவர் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர், எந்த வார்த்தைகளை விடணும், எப்ப விடணும், எந்த இடத்துல அவர் பேசினா கரெக்டா இருக்கும், அவர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், மத்த டீம் பிளேயர்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு பிளேயர். ட்ரூ. இன்னொரு விஷயமே வந்து அவரோட அந்த பிசிக்கல் விஷயங்களை வந்து மத்தவங்க நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு அதையுமே அவர் முன்கூட்டியே அந்த பாயிண்ட்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. சோ அதுலயுமே அவர் கான்சியஸா இருந்த மாதிரி தான் இருந்தது. டெஃபினட்டா நீங்க சொல்றதுதான், இதைதான் எல்லாரும் சொல்லுவாங்கிறதையும் அவரு தெளிவா யோசிச்சிட்டாரு. எனக்கு ஒரு சரி மேபி நான் ஒரு கண்டஸ்டண்டா உள்ள இருந்திருந்தா நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அது சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டே வந்தாங்கன்னாக்க அந்த பாயிண்ட் கோயிங் ஃபர்தர் அது வீக்கர் பாயிண்ட் ஆகும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நடந்த எலிமினேஷன்ல யார் காரணம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அந்த பொண்ணுதான் காரணம். அவங்க சொன்ன ஒரு விஷயத்தான் எல்லாரும் அதை டார்கெட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதும் ஒரு விஷயம் பேசப்படுது. சோ நீங்க என்ன யோசிக்கிறீங்க ப்ரோ? பிகாஸ் அவங்க சொன்ன வார்த்தையே அவங்களுக்கு அதுவா மாறிடுச்சா? இல்ல, அந்த அந்த பொண்ணு வந்து ஷோக் வந்ததுல அவங்க அவங்க அது அந்த அது அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளார அந்த பொண்ணு விட்ட வார்த்தைகள் அஃப்கோர்ஸ். பட் எனக்கு ஒரு பர்சனல் க்வெஸ்சன் இருக்கு, அதுக்கு ஒரு அவங்களா ஒரு பூலிங் மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு நடத்திக்கிட்டாங்களே எதுக்காக அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரை வந்து ஒரு ஒரு விஷயம் பேசினாங்களே, தீபக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது பிக் பாஸ் வந்து விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு அந்த கான்வர்சேஷன் ஐ திங்க் அங்கதான் அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்ன பொறுத்த மட்டும் அது மேபி ஆஸ் அ பிளேயர்ஸ் அதை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அந்த பொண்ணும் அவர் எமோஷன்ல அந்த வேர்டை விட்டா, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஸ்மார்ட்டா வந்து திருப்பி வந்து என்ன சொல்லணுமோ உன்னுடைய பாயிண்ட் எடுத்து வை அப்படின்லாம் சொல்லி அழகா முடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அதை டூலா யூஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஓகே, பட் ஆனா அவங்க சொன்ன விஷயமும் அந்த அவங்க டிமோட்டிவேட்டடா இருக்க மாதிரிதான் கன்வே ஆச்சு அவங்களுக்கு. நான் போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல அந்த அவங்க சொல்லல, ஏன்னா குட்டி பொண்ணு அவங்களுக்குமே நிறைய ஆசையோட தான் உள்ள வந்திருப்பாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண போறோம், எப்படி இருக்க போகுது, நம்மளும் இங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம், இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னது என்ன, அவங்க மெச்சூர்டா சொல்றேன்னு நினைச்சிட்டு ரொம்ப இன்னசென்டா சொல்லிட்டாங்கன்னு தான் நான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல நான் என்ன சொன்னா கூட ஓகேப்பா, நான் எதுனால நான் ஹாப்பியா எடுத்துப்பேன்னு அந்த பாப்பா சொல்லிடுச்சு. ஆக்சுவலி அது எல்லாருக்கும் அது ஒரு இவ கூட்டி போன இவ கூட்டி போன அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு ஓட் பண்ணிட்டாங்க.
ஓகே, அந்த குட்டி பொண்ணுன்ற ரீசனை தாண்டி அவங்க அந்த விஷயத்த சொன்னதுதான் அவங்க அத பவர் கார்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதான கேமோட ஃபார்மேட்டே, நம்ம வேர்ட்ஸ் தெளிவா யூஸ் பண்ணணும், பேசுறது கரெக்டா இருக்கணும், நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல்டா வச்சிருக்கணும்ங்கிறது தான் கேமிங். ஆமா, சோ அப்படி இருக்கப்ப ஒருத்தர் வந்து நான் போனா கூட கவலை இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மற்றவங்க வந்து அதை எவிக்ஷனுக்கு யூஸ் பண்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் அது சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள அந்த மாதிரி நாமினேட் பண்றப்போ அது தப்பு இல்லதானே அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல? இல்ல, பாயிண்ட் நம்பர் ஒன், ஆஸ் அ கேம், அந்த ஒரு கேம்குள்ளார எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்க எதை யூஸ் பண்ணலான்ட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆமா, அதுதான் அவங்க இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த மட்டும் அது அது வரைக்குமே வரல. வென் ஃபேட்மேன் ஷோட் த பாயிண்ட், அந்த பாயிண்ட் அவர் எடுத்து வச்ச உடனே இந்த பாயிண்ட் நம்ம சொல்லலாமே. ஏன்னா இமீடியட்டா ஒருத்தர் ரிவீல் பண்றதுக்கு காரணம் வேணும், அவங்க நாமினேட் பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும். ஓகேவா? அது வந்து வென் திஸ் திஸ் இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கே அப்படிங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அங்கிருந்து இன்னொன்னு, அந்த பொண்ணு அப்பப்போ உடஞ்சது திருப்பியா எனக்கு, நான் அதுக்கப்புறமா வச்சு சின்ன சின்னதா பிரேக் குட்டி பண்ணுங்க, அது அது இருந்தது குட்டி குட்டியா பிரேக் ஆனது, இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன வெடி போட்ட மாதிரி தான் இருந்ததாங்க அங்க. இல்ல, போன போன சீசன்ல வந்து டாஸ்க்ஸே நல்லா இல்ல நம்மள தானே சொன்னோம். ஆமா, ஃபைனலி டாஸ்க்ஸே நல்லா இல்ல, எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் சொன்னோம். அப்ப இந்த தடவை குடுக்குறாங்கங்கறப்ப குடுத்தாங்க போல இருக்கு. என்ன குடுப்பாங்க இந்த தடவை? அப்படிதான் இருக்கு, எல்லாமே இப்படியே டைரக்டா குடுக்குறாங்களே. முதல் நாளே நீங்க நாமினேட் பண்ணு, முதல் நாளே வெளிய அனுப்பணும், முதல் நாளே நீங்க அடிச்சுக்கணும் அப்படி. இல்ல, தலைவர் பிக் ஆங்கர் சேஞ்ச்ல இருந்து எல்லாமே இந்த தடவை வந்து வித்தியாசமா தான் நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் திஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ரெடி கிடையாது பிக் பாஸ்ல. ஸ்டார்டிங் ஏறும் போதே அது ரெடி தான், ஆக்சன்ல இறங்குங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் இந்த வாட்டி இறங்கி இருக்காரு. கொஞ்ச நாள் விட்டு உங்களை என்ன புரிஞ்சுக்கிறது, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறது, அதுக்குள்ள எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல பண்ணீங்களா? அடால் புடால் விளையாடணும் அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே, என் முக்கியமான விஷயம் விஜய் சேதுபதி சாருடைய ஆங்கரிங் நேத்து வந்து சூப்பரா, அப்படியே முதல் நாளே ரோஸ்டிங்கா இருக்கட்டும் எல்லார்கிட்டயுமே வந்து சர்காஸ்டிக்கா ரோஸ்ட் பண்ணாரு, நான் ரொம்ப ரசிச்சேன். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் வந்து கமல் சாருடைய தீவிரமான பக்தன்னே சொல்லலாம், ஐ லவ் ஹிம் சோ மச். பட் ஸ்டில் நான் இந்த நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு என்ஜாய் பண்ணேன்னா, ரொம்ப யதார்த்தமா ரோஸ்ட் பண்ணதே வந்து சர்காஸ்டிக்கா கியூட்டா பண்ணார். ஒன்னு ஒண்ணும் அது ஆகட்டும், நான் இட்ஸ் என்ஜாயிங். அதுவும் ஆர்னா ரோஸ் பண்ணது ஆகட்டும், இன்னொன்னு ஃபேட்மேனா ரோஸ் பண்ணதாகட்டும், எல்லாமே கேஷுவலா பண்ணது. அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு கமெண்ட்ல படித்தேன், அவர் நிறைய பேச விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு ஹோஸ்டோட மிக முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கமல் சார்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவர் ஒரு பாயிண்ட் ஒருத்தர் சொல்லும்போதே அவருக்கு 100 ஓடிடும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். ஸோ அதில் அது சும்மா ரெண்டு தெளிச்சு விட்டா கூட அது ரொம்ப அவர் நிறைய பேசுகிற மாதிரி தோணும். இவருக்கு அதனால தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இவருடைய இவர் நிறைய பேச விட்டு அவங்கள்ட்ட இருந்து ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து போட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். அம்ம தக் லைஃப் இந்த நிறைய இருக்கும் நினைக்கிறேன். ஜாலியா தான் இருக்கு அவரை பார்க்கும் போது ஸ்டேஜ்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தக் மூமெண்ட் தான் என்ன சொல்லுவீங்க? நான் ஆர்னர் கலாய்ச்சியை தான் சொல்லுவேன். எனக்கு அதுதான் இது. அதே மாதிரி ஃபேட்மெண்ட்டை கேட்கும்போது சொன்னார், வெளியில் நிறைய பணம் வந்துச்சு போல இருக்கே ரிவ்யூவர் அப்படின்னு கேட்டார். அது மாதிரி நிறைய டைரக்டாக கேட்டுட்டாரு, அப்படியே கேட்டார். இன்னொன்று, நம்ம ஒரு ஒரு கண்டென்ட்லாம் ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்படி பாலிஷ்டாக பேசும்போது இருங்க இருங்க அதெல்லாம் விடுங்க, சொல்லுங்க இப்போ சொல்லுங்க, திருப்பி திருப்பி உடச்சி உடச்சி அதை விடுங்க, உண்மையை சொல்லுங்க. அதுதான் நீங்கள் அங்கேயே சொல்லிட்டீங்களே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்ட் எபிசோட்லாம் அப்ப பயங்கரமா டைரக்டான ஆன்சர்ஸ் தான் எதிர்பார்ப்பாரு. இல்ல வடைச்சிருவாரு, அந்த ஹீரோவங்க எதுல விடுமா நீ சொல்லு அப்படின்றாரு. ஓகே, சோ இப்பவே வந்து அவர் பேசுறப்ப வீக்கெண்ட் எபிசோடுக்கு எல்லாம் பயங்கரமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து ரஞ்சித் சாருடைய அந்த கான்வர்சேஷன் ஸ்டேஜ்ல, அதுவுமே இப்ப வரைக்கும் அந்த டிஸ்கஷன்ல தான் இருக்கு. பிகாஸ் அது அவர் வந்து அக்செப்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிட்டு அவருடைய கேம் பிளான் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இல்ல நான் இதுல இந்த சீசன்ல ஒருத்தர் தனியா அப்படின்னா அதுல ஒருத்தர் வந்து ரஞ்சித்தாவும் பாக்குறேன். அவர் வந்து இன்னும் கேம் குள்ளார ஒட்டல இன்னும் டீம் குள்ளாரே அவர் ஒட்டல. இந்த இதுல வந்து அவே அப்படின்னா நான் ரஞ்சித் அண்ணாவை பாக்குறேன். ஐ திங்க் இன்னும் அவரு அந்த இதுக்குள்ளாரே செட் ஆகல, தன்னை ஒரு குட் மேனா காமிச்சுக்கணுங்கிற ஒரு இதுக்குள்ளாரே இருக்காரு. இதுதான் பாரு நான் இப்படிதான் பண்ணுவேன். இந்த பல்லு விளக்குறதா இருக்கட்டும், கையில விளக்குறது, நான் பிரஷ்ல விளக்குறேன்னு சொன்ன ஒரு பேட்டர்ன். அவரு தன்னை குட் மேனா காமிச்சுக்கணுங்கிறதுலயும் கிளியரா இருக்காரு. அது ஒரு அந்த ஒரு பிளானாவே சாஃப்டாவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரு ட்ரை பண்றாரு நான் நினைக்கிறேன். அவர் கேம்குள்ள வரல, அவர் வரது கஷ்டம்னு தோணுது எனக்கு. இன்னொரு விஷயம் வந்து முத்துக்குமரன் அவருடைய இன்னைக்கான ரூல்ஸ் வந்து கேக்குறப்ப ரொம்ப ப்ரூட்டலா இருந்ததுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவரோட ரூல் நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது. இல்ல அது டீமா தான பிளான் பண்ணாங்க இல்லையா அந்த ரூல்ஸ். ஐ திங்க் அது மென் யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா கேர்ள்ஸ் விட பாய்ஸ் ஆக்சுவலா அது ப்ரூட்டலா இருந்துச்சு. ஒரு பக்கம் பசங்க தெளிவா யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி எல்லாம், ஏன்னா அவங்க கேம்ல அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கறது அவங்க பிளே பண்றாங்க. பட் தட் வாஸ் டூ ப்ரூட்டல். ஏன்னா காலையில சாப்பிடணும்னா ஒண்ணு, மத்தியானம் சாப்பிடணும் ஒண்ணு, ஈவினிங் சாப்பிடணும் ஒண்ணு. ஐ திங்க் அது இவ்வளவு ப்ரூட்டலா இருந்தா அவங்களுக்கு மேலேயும் பேக் ஃபயர் ஆயிடும் ஒண்ணு. ஆனா இன்னொன்னு அது அது இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் வச்சுக்கிறது நல்லதுன்னு யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, இப்ப போன சீசன்ல வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றது வந்து வார வாரம் அங்க போறவங்க வந்து மாறுவாங்க. சோ அந்த விஷயங்கள் வந்து இப்ப ஒருத்தவங்க இந்த சீசன் இந்த வாரம் இருக்காங்கன்னா அடுத்த வாரம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து பாய்ஸ் வந்து அந்த விஷயங்களே தான் பண்ணும், கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி கிச்சனுக்கு வரணும்னா அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து த்ரூ அவுட் தி சீசன் போச்சுன்னா அது இன்னும் டஃபா இருக்கும்ல. அப்படி இன்னும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போறது என்ன அப்படின்னாக்க, யாரு எங்க இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கான அத்தாரிட்டி தான் கொடுக்குறாங்க. நினைக்கிறீங்களா? ரூல் த்ரோட்டா போகும், அதுக்குள்ளார என்னென்ன எப்படி இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்க போறாங்கங்கிறது தான் கேம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த ரூல்ல வந்து எது ரொம்ப தப்பான ரூல் நினைக்கிறீங்க நீங்க? இத பிளான்ல அவங்க கொண்டு வந்திருக்க வேணாம் அப்படி நீங்க யோசிச்சதுனா? இல்ல எனக்கு கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அத ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலியோன்னு தோணுச்சு. கேர்ள்ஸ் எப்படி சொல்றாங்க, ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கான ஸ்பேஸே கம்மியா இருந்ததுன்னு தோணுச்சு. மேபி அது கூட இருக்கலாம். அவங்க தான் அந்த சைடு வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இப்படி பார்த்தா அப்படின்ற மாதிரி, ஆமா அவங்களுக்கு தான் அந்த சைடு வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி யூஸ் பண்ண அவங்க அது இன்னொன்னு தெளிவா யூஸ் பண்ணிக்கலையோங்கிறதும் என் பாயிண்ட். வெளில போறப்ப இதை பண்ணிட்டு போனோம், வெளியில போறப்ப அப்புறம் சின்னதா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டதை வந்து ஃபர்ஸ்ட் ஆள் வந்துட்டு போன உடனே வந்துட்டு அவங்க வந்து அந்த இதை டேக் பேக் பண்ணிக்கணும். அவங்க கேட்ட அந்த நோ நாமினேட்டிங் பாய்ஸ் ஆன் ஒன் வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து டேக் பேக் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ண ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனா பசங்க தெளிவா யோசிச்சிருக்காங்களோன்னு நினைச்சோம். யா, ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் ஃபுட், அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்றது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. எஸ், அது அவங்க கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கும். எஸ் எஸ், வந்து அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் சாஞ்சனாக்கு வந்து அந்த இடத்துல அவங்களோட அந்த கில்ட குறைக்கணும் அப்படின்றதுக்காக கூட அந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்களோன்னு தோணுச்சு. அந்த நாமினேஷன் விஷயத்த வந்து கிளியர் பண்ணுன்றது வந்து அவங்களுக்கு அந்த கில்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்க டிஸ்கஷன்ல கூட சொல்லியிருந்தாங்க, நான் வெளியே போறதுக்கு தயார்னு சொல்லிட்டு. அது ஐ திங்க் அந்த பொண்ணு எப்படி சொல்லிட்டானா, இந்த மூணு பேர்ல யாரும் ஒருத்தங்க தான் பொறுப்படுத்துக்கணும், அதுல நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டா. நீங்க சொன்ன மாதிரி அது அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த பொண்ணுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு பாவம். பட் அந்த பொண்ணு பாஸ் அந்த மாதிரி ஆட்டிட்யூட்ல சொல்லல. ஓகே ஃபைன். யா, இப்போ வந்து गर्ल्स டீம்ல இருக்கதுல இப்போ நிறைய பேர் பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த யூனிட்டி இல்ல, பிளஸ் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸும் கம்மியா தான் இருக்கு. இப்ப லிவிங் ரூம், கன்ஃபெஷன் ரூம் அப்படின்றப்ப அவங்க மேக்ஸிமம் என்ன ரூல்ஸ் போட்டிருக்க முடியும்? இதை விட பெட்டரா என்ன யோசிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, கன்ஃபெஷன் ரூமுக்கும் சரி லிவிங் ரூமுக்கும் சரி நான் கூப்பிடுறப்ப த ரூல் வில் நாட் பி அப்ளிகபிள்னு தர். ஸோ வென் ஐ கால்
யூ கான்ட் புட் எனி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், அது எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது, நான் கூப்பிட்டா அவங்க வரணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு இருந்த ஆப்ஷனை தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ரூம்க்கு வர டைம்ல இதெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு மேபி. சரி, நீங்க நானும் யோசிச்சது என்னன்னா, வாரத்தில் ஒரு நாள் அங்கே வந்து தானே ஆகணும், இதுக்கு முன்னாடி வந்து தானே ஆகணும். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க ஸ்ட்ரிக்டா போட்டிருக்க முடிஞ்சிருக்கும், பட் அது ரெண்டுத்தையுமே அவர் உடைச்சிட்டார். அதனால இவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்கோப் உடஞ்சிருச்சு. அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸே இல்ல, அவங்களுக்கு என்ன ரூல் குடுக்குறன்றது மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு மொமெண்ட் அங்க கிட்டத்தட்ட. ஓகே, அடுத்ததா நாமினேஷன் process. அங்கதான் வந்து ஓபன் நாமினேஷன் வேற, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த சாஞ்சனா அனுப்புறதுல வந்து ஓபன் நாமினேஷன் தான் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய ஓகே இவங்க நம்மளதான் நாமினேட் பண்றாங்களா அப்படின்றத அங்க நோட்டீஸ் பண்ணிட்டு அடுத்ததா வீக் நாமினேஷன் வரப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்திருக்கும்ல. ஐ திங்க் ஜாக்லின் விஷால அதை டைரக்டா பண்ணாங்கல்ல, நிறைய பேர் வந்து ரவிய காமிச்சதுக்கான ரீசன் உடம்பு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன் ஃபிட்னஸ் திருப்பி எல்லாரும் கார்னர் பண்றாங்க. ஐ திங்க் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸ்ட்ராங் பிளேயர் இவர், அதனால நான் இது பண்றேங்கிறதும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது நீங்க நீங்கலாம் வீக்கரா இருக்கிற மாதிரி அது இதாகும். அண்ட் யூஷுவலாவே அது ஒரு டெம்ப்ளேட்டா தானே ஃபாலோ பண்றாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நாமினேட் பண்றாங்க, வீக்கா இருந்தாலும் நாமினேட் பண்றாங்க. சீசன் 1 ல இருந்து இது ஒரு கண்டிப்பாவே வச்சிருக்காங்க. எலிமினேட் அப்படின்றது எப்படி இருக்கோ இந்த மாதிரி இந்த வேர்ட் வச்சுப்பாங்க, நீங்க என்னோட ரொம்ப ஸ்ட்ராங் அதனால அவங்களை எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த சீசன்லயாவது அது கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. எங்க மேம் முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அது அது ஸ்ட்ராங் பிளேயரோட தானே ஃபைட் பண்ணும். ஆமா, அப்பதானே வந்து நல்லா இருக்கும். அதை விட்டு அது எலிமினேட் பண்றதே ஒரு மாதிரி நியாயமாவே இல்லை. ஏன்னா வந்து ஆர்னவோட நாமினேஷன் பார்த்துட்டு சௌந்தர்யா சொன்னாங்க இவர் வந்து அன்சிதாவை நாமினேட் பண்றதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் க்ளோஸ்னு தெரியும், பட் ஸ்டில் அவர் நாமினேட் பண்றாரு, அதுல ஒரு கேம் பிளான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இருக்கலாமோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க, பட் இஸ் ஹர் கெஸ் ஐ திங்க். அண்ட் எனக்கு அதே மாதிரி சரி, இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபேஸ் தான் காமிப்பாங்க, தெரியுது நமக்கு எதை எதை ட்ரை பண்றாங்க யார் என்னன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் வந்து விஷால சொன்னாங்க, அண்ட் சுனிதாவை சொன்னாங்க. சுனிதா இஸ் புஜி புஜியா இருக்காங்க, அந்த கியூட்டா அதே மெயின்டைன் பண்ணிக்குவாளோ அதை யூஸ் பண்றாளோ. ஆக்சுவலா என்ன பொறுத்த மட்டும் சுனிதா எப்பயுமே வெளியிலயும் எனக்கு தெரியும், உள்ளாரையும் நான் அவங்களை எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க ஷி வில் பி ஃபேர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன். அதுதான் அங்கேயும் இருக்கான்னு எனக்கு தோணுது. இது வரும்பொழுது அவ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துலயும் ஆக்டிவா தான் இருந்தாங்க. ஸோ ஜாக்லின் சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரோ, அங்க வந்து எல்லாரும் அந்த டிஸ்கஷன்ல இருந்தாங்க இல்லையா, எதனால அவங்க 24 hours வெளியே போக கூடாது அப்படின்றப்போ சுனிதா அவங்க மட்டும் அந்த இடத்துல வந்து மத்தவங்களை லிசன் பண்ணாத மாதிரி இருந்தது பாக்குறப்போ. ஏன்னா அவங்க பேசுறப்ப மட்டும்தான் அவங்க பேசினாங்க, மத்த டைம்ல அவங்க மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. சோ அது மத்தவங்க பேசினத லிசன் பண்ணலையோ அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் தோணுது. லிசனிங்க்கும் வர்க்கிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, கவனிக்கலன்னு சொல்றீங்களா? இல்ல, மத்தவங்களுக்கான அந்த அட்டென்ஷன் குடுக்கலையோ, ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தவங்க பேசுறத கவனிச்சிட்டு இருந்தாங்க. சோ அவங்க அந்த இடத்துல அது பண்ணலையோ அப்படின்றது தோணுச்சு. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், நான் கவனிக்கிறேன் அந்த பாயிண்ட், நான் கவனிக்கிறேன். ஓகே, இருந்திருந்தா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நான் கவனிச்சு பாக்குறேன். மேபி அதுக்கப்புறம் அவங்க தனியா மேக்கப் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா, அது ஒரு மாதிரி கேஷுவலா கூட அவங்க பண்ணிருக்கலாம், பட் நம்ம பார்க்கும்போது அது தப்பா தெரியுது. அவங்க கேஷுவலா தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம வீடு தானே, நம்ம எதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். என் உண்மையாவே அவங்க வந்து அந்த கியூட்னஸ் அண்ட் காமெடியை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது அவங்களுக்கு. ஒருத்தான் கேட்டாங்க, நான் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன ஆன்சர்? நீங்களே பாத்துட்டு இருந்தீங்களா?
நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்கன்னு ஒரு கியூரியாசிட்டில பாத்துட்டு. இல்ல இருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட வச்சிருக்கலாம், பட் ரொம்ப நாள் அதை வச்சிருக்க முடியாதுல்ல. யாரா இருந்தாலும் ஒரு ஒரு டபுள் ஃபேஸ் ஒன்னு இருக்கும், சோ அதுவுமே வெளியே வரலாம். யார் இன்னும் அந்த ஒரு மாஸ்க்லயே இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் லைட்டா கூட அவங்க ஓபன் பண்ணாம ஒரு அப்சர்வேஷன் மோட்ல இருக்க மாதிரி இருக்குது. யாரு எனக்கு அருண், அருண் இஸ் லுக்கிங் சின்ன அது ப்ரொடெக்டிவா ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அடுத்து ரஞ்சித் அண்ணா. அவர் வந்த உடனே உள்ள சொல்லிட்டாரு எல்லாரும், நான் வெளியில வந்து எனக்கு அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் இல்ல, சோ இங்க வந்து நான் ஒரு அக்கா தங்கச்சி தம்பியோட சேர்ந்து பழகறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அதே மாதிரி எல்லாரும் பிக் பாஸ் கூப்பிடுறதுக்கு ஒரு வேர்டோட வந்திருக்காங்க, கவனிச்சீங்களா? முதலாளி பிக் பாஸ் கிட்ட ஐஸ் குடிக்கிற மாதிரி ஆப்வியஸ்லிங்க. எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஒரு ஒரு ஷோக்குள்ள வராங்க ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ எவ்ரிபடி இஸ் கம் அப் வித் இதுன்னு நினைக்கிறேன். சோ ரீல் சி யா. ஏன்னா சீசன் த்ரீல வந்து அது ரொம்ப ஹைலைட்டடா இருந்தது. ஒருத்தர் வந்து குருநாதா அப்படின்னு கூப்பிடுறது வந்து நல்லா இருந்தது அந்த சீசன் பாக்குறப்போ. எஸ் அதனால முதலாளி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ரீல் சி ஹவ் இட் வர்க்ஸ் பாக்கலாம். அடுத்ததான் இந்த வாரம் நாமினேஷன் அப்படின்னு பாக்குறப்போ உள்ள வந்து ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், வேர்ட் பிளே எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா மக்கள் கிட்ட யாரு அதிகமா அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரியாம மக்களை அட்மயர் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் நிறைய அட்ராக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க வந்து மக்கள் கிட்ட மனசுல இடம் நாமினேட் ஆயிருக்க யாருல மக்கள் சேவ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா இதுல என்ன பொறுத்து மட்டும் என்னன்னாக்க, இந்த ஒரு 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 ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபேமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஓரளவுக்கு. பிளஸ் இந்த 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 ஒரு இதுக்குள்ள இருக்கிற இதுவும். ஸோ எனக்கு அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க ஐ திங்க் அருண் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இது வரும்னு தோணுது. ஏன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற சப்போர்ட் ஜாக் ஆகட்டும், பட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய கருத்து. மீதி எல்லாருக்குமே ஓரளவு ஏற்கனவே ஒரு ஏதோ ஒன்று இருக்கு உள்ளார. அண்ட் ஐ பிலீவ் சௌந்தர்யா இதில் கொஞ்சம் ரிஸ்காக வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்ன அதிகமான ஓட்ஸ் வந்து உள்ளேருந்து வாங்கினவங்க வந்து ரவி சார், ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான ஓட்ஸ் கிடைச்சிருந்தது. ஆமாம். ஸோ அப்படி இருக்கப்ப உள்ளே வந்து அவங்க நிறைய இடங்கள்ல தெரியுறாங்க, நிறைய அவங்க கேமை விளையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அது உண்மையும் கூட தான். சரி, நிறைய விளையாட்டு இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் அவங்க காமனாக அந்த நிறைய பேர் நாமினேட் பண்ணுற ஜோன்குள்ளே வருவாங்கல்ல, ஒன்று அது ஒன்று. ப்ளஸ் அவங்க டேஞ்சராக இருந்தாலும் வருவாங்க, இது ரெண்டு தான். ஸோ அப்போ பார்த்தோம்னா அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் தானே, அவங்க உள்ளார இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கறதுலையும் ஐ திங்க் சௌந்தர்யா நிறைய பேர் இதில் இல்லை, நிறைய இடங்களில் காணப்படுவாங்க. யா சோ மேம், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வருஷம் இந்த வாரம் நாமினேஷன் அப்படினு வரப்போ? நான் யார் நானுமே பார்த்துட்டு தான் இருக்கு யாரு இந்த வாட்டி எலிமினேட் ஆவா அப்படினு. சோ காயத்ரி என்ன கேக்கல இந்த தடவை? ஆமா, நானும் ஒரு ஜோரா வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்றேன். ஓகே, இப்பவே வந்து அவங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் கேம் எல்லாம் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். நாளைக்கே கூட மாறிடலாம். ஆமா, நமக்கு தெரியாததா தன்னை நாமினேட் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் அவங்க கேம் எப்படி விளையாடுவாங்கன்ட்டு. ஸோ அதனால இப்போ வந்து இன்னைக்கு இந்த வீக்குக்கான எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்களை அனுப்பிட்டாங்க, திருப்பி இந்த வாரமே இன்னொருத்தவங்களே அனுப்புவாங்களா? யூஸ்வலா முதல் வாரம் வந்து கொஞ்சம் வந்து பழகிறதுக்கான டைம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல பிக் பாஸ்ல. இந்த தடவை இருக்கும்னு எனக்கு தோணுது. எதிர்பாராதே எதிர்பாருங்கள், அதானே பிக் பாஸ். ஆமா, எல்லாருக்கும் இப்ப அப்படிதான் தோணும். ஆல்ரெடி ஒரு எலிமினேட் ஆயிட்டாங்கல்ல, சோ இனி இருக்காது அப்படின்னு யோசிப்போம். பட் அப்படி இல்ல, ரூல்ஸ்னா ரூல்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நிஜமாலுமே அந்த ஜோக் காமிக்க மாட்டாங்கன்னு தோணுது. அதுவும் சேதுனா இருக்கிறப்போ அந்த அதெல்லாம் என்னத்த அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுருவோம்னு தான் தோணுது.
ஆமா, சோ அதுவுமே ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் தான் சொல்லணும். விஜய் சேதுபதி சார் இருக்குது. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் யூஷுவலா பிக் பாஸ் பாக்குறப்ப உங்களோட ஒபினியன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா இது வரைக்கும் பிக் பாஸ் பார்த்ததுல? ஆமா, அவருக்கு தனி கருத்து இருக்கும், எனக்கு தனி கருத்து இருக்கும். எனக்கு தனியா வேற ஒருத்தவங்களை பிடிக்கும், அவங்களுக்கு வேற பிடிக்கும், சோ அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, சோ ஃபைனலா இப்ப ஒரே ஒரு க்வெஸ்சன். அண்ட் ப்ரோ, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்னா யார் சொல்லுவீங்க? பட் டூ ஏர்லி தான், பட் ஸ்டில் இல்ல, அது யுவர் ஆன்சர் இஸ் ரைட், டூ ஏர்லி. சோ டு டிசைட் மை ஃபேவரட், ஃபேவரிசம் இப்ப போடுறது டூ ஏர்லி. ஏனா நம்ம வந்து ஒரு ரிவ்யூவரா இருக்கும் பொழுது நியாயமா இருக்கணும், நியாயம் அதான் முக்கியம். ஏனா எங்களுக்கு, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படினா விஜய் சேதுபதி. வெளியதான் இப்போதைக்கு யாரும் ஃபேவரட் கிடையாது. சூப்பர், அண்ட் தேங்க்யூ சோ மச், பிகாஸ் இன்னைக்கான ரிவ்யூ வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள், யார் யார் வந்து என்னென்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த வாரம் வந்து இன்னும் ரொம்ப ஃபயரா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பா கண்டிப்பா ஃபயரா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிகேன் வுட்ஸ் ஃபார் அப்ரோச்சிங் அஸ். எங்களை வந்து நீங்க ஏன் எங்களை யோசிச்சிங்க அப்படின்னு தெரியல, சரி, ஆனால் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேருமே வி ஆர் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ரிவ்யூ டீம். அண்ட் தொடர்ந்து பாசிட்டிவாக கரெக்டாக ரிவ்யூ பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவோம் எதாக இருந்தாலும், அண்ட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஷோ கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Rise above. Ariser, shirts and trousers. Latest VOV 40 year, Purvikala pre-book pannunga, free extended warranty and instant cashback pannunga.